வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்பன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மது குடிக்கிறதுனால மட்டும் போதை வர்றது இல்லைங்க எந்த ஒரு பொருள் மீதோ இல்லை எந்த ஒரு செயல் மீதோ நம்மளோட கவனம் திரும்ப திரும்ப அது மேலேயே போச்சுன்னா அதுவும் ஒரு வித போதை தான் நம்ம இப்போ டிவிலெலாம் பார்க்குறோம் நிறைய விளம்பரங்களில் ஒரு வித கவர்ச்சிகரமாக விளம்பரம் இருக்குது அது நம்மளை மீறி நம்ம அந்த விளம்பரத்தில் ஒன்றி போயிருக்கோம் அதுவும் ஒரு வித போதை தான் இப்போ நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் பார்த்தேன் அது என்னென்னா ஆன்லைன் சூதாட்ட கேம் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த கேம் விளாண்டிங்கன்னா இவ்வளோ காசு உங்களுக்கு கிடைக்கும் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ வெள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் கொடுக்குறாங்க நம்மளும் அதை பார்த்து உள்ளுக்கு போய் ஓ ஒருவேளை இவ்வளோ காசு நம்ம ஜெயிச்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரி போகிறோம் ஆனால் அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் நம்ம தெரியாமையே அதுக்குள்ள நம்ம போய் விளாட்றோம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பிதாமகன் படத்துல சூர்யா எப்படி ஒரு கட்டையா உருட்டுவாங்க அதுல எப்படி லைலா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போனோன்னே காசு கிடச்சிரும் அதுக்கு அடுத்து போக போக பார்த்தா இருக்கிற காசை பூரா சூர்யா வந்து சூட்டிடுவாங்க நஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு காசு வர்ற மாதிரி இருக்கு ஆனா போக போக நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துட்டு நம்மளையும் இழக்கிற மாதிரி அந்த ஒரு கேம் வந்துடுது ஆனால் ஆன்லைன் கேம் எவ்வளோ ஆபத்து இருக்குன்றது தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் சரி பெரியவங்களும் சரி எல்லோரும் விளாட்றாங்க அதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்படி தான் ஒரு சுமார் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மோத ஒரு பத்திரிக்கையில் நான் படித்தேன் அதை பற்றி அனுபவத்தை அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க அது ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் தமிழகத்தில் பிரபலமான பத்திரிகையான நக்கிரனில் நான் நிருபராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் மதுரையில் ஃபாரினர்ஸ் எல்லாருமே இந்த மூணு சீட்டு கும்பலால் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்ற தகவலை மையமாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு வார உழைப்போட வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கவர் ஸ்டோரி இது அன்னைக்கு தேதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு மதுரையில் மத்தியில் இருக்கிற சென்ட்ரல் சினிமா சிந்தாமணி தேட்டர் அபிராமி தேட்டர் கீழமாசி வீதி இப்படி பல ஏரியாக்களில் ஃபாரினர்ஸ் எல்லாருமே மூணு சீட்டு கும்பலால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க சிந்தாமணி தேட்டர் வாசலில் மூணு சீட்டு கும்பலை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது அங்கே இருந்த பாவா அப்படிங்கிற ஒரு டீம் என்னைய கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கும் மேலே துரத்தி வந்துச்சு இதில் கோஇன்சிடண்ட்டான விஷயம் என்னென்னா அன்னைக்கு தேதியில் அந்த சிந்தாமணி தேட்டரில் ரன் படம் எழுபத்தஞ்சி நாட்களை கடந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு நானும் ஓடிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு தேதியில் சீட்டு விளாடுறது சூதாட்டம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டுச்சு வீட்டில் பெரியவங்க சீட்டு விளாண்டாலே இது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொன்ன காலம்தான் அது ஆனால் இன்றைக்கி எல்லோருமே ஃபோன் அப்படிங்கிற ஒரு மோக வலையில் மாட்டிக்கிட்டு லாகின் பண்ண உடனேயே காசு தராங்க அப்படின்ற பலரோட உயிர் பரிதாபமாக அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லோருமே வீட்டில் இருந்து உடம்பு நோகாமல் சம்பாதிக்கணுங்கிற முடிவுக்கு வந்ததனோட வெளிப்பாடு தான் இந்த ஆன்லைன் சூதாட்டம் பல முன்னணி நடிகர் நடிகைகளை விளம்பரப்படுத்தி நம்மளை கவர்றதுக்கு அந்த சூதாட்ட கம்பெனிலாம் முயற்சி எடுக்குது அந்த முயற்சியில் நாம் பலியாகிறோம் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இது பழைய எம்ஜிஆர் பாட்டு இந்த பாட்டு திருடர்களுக்கு மட்டுமில்லை தன்னோட பொருளை பறி கொடுக்குறவங்களுக்கும் தான் பொருந்தும் உழைக்கிற காசு மட்டும்தான் உடம்புல ஓட்டும் இது என்னைக்கு நம்ம மக்களுக்கு புரிய போகுதுன்னு தெரியலை என்ன தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் பழசாக புதுசாக காமிக்கிற மாதிரி தான் இப்போ நிறையா டெக்னாலஜி வந்திருக்கு என்ன தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனாலும் நாம் விழிப்புடன் இருந்தால் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது நம்மளும் விழிப்புடன் இருப்போம் மற்றவங்களையும் விழிப்புடன் இருக்க செய்வோம் நன்றி